ஆயுத பூஜை விஜயதசமி பண்டிகையை முன்னிட்டு கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பூஜை செய்தார். மேலும் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கான நம்ம எம்எல்ஏ வாகனங்களுக்கும் பூஜைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக வானதி சீனிவாசன், திமுக அரசு பயங்கரவாதம் செய்பவர்களை விட்டுவிட்டு அண்ணாமலை வீட்டின் அருகே இருந்த கொடிக்கம்பத்தை இரவோடு இரவாக அகற்றியது என கடுமையாக சாடினார். மேலும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல், புகார் அளித்தாலும் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதம் செய்து வருவதாகவும், பல்வேறு குற்றச்சாட்டுகள் மாநில அரசின் மீது இருக்கிறது எனவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்திலே முக்கியமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல், புகார் அளித்தாலும் கூட அது பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதில் காலதாமதம் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த மாநில அரசின் மீதாக இருக்கிறது. ஆனால் இவற்றிலெல்லாம் கவனம் செலுத்தாத மாநில அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் ஏதேனும் ஒரு சிறு பதிவை கூட சமூக ஊடகங்கள் பதிவு செஞ்சால் உடனடியாக வழக்கு பாய்கிறது. பாரத பிரதமர் மோடி அவர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சித்தது திராவிட முன்னேற்றக் கழகம். திருச்சி மாவட்டம் கோட்டத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் வினோத். இவர் இருசக்கர வாகனத்தில் அதே ஊரை சேர்ந்த ராம், ஆனந்த் ஆகிய இருவருடன் பெரம்பலூர் மாவட்டம் துறையூர் சாலையில் உள்ள மதுபான கடையில் மது வாங்கி கொண்டு எதிர் திசையில் பயணித்த போது எதிரே வந்த லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் வினோத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மற்ற இருவரும் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் ராம் மற்றும் ஆனந்த் இருவரும் சிகிச்சை பலனின்றி ஒன்றன் பின் ஒன்றாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து பாடலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாத்தூர் கிராமத்தை சேர்ந்த மாயக்கண்ணன் என்பவரது மகள் யமுனா. இவர் தனது குடும்பத்துடன் டெல்லியில் தங்கி வேலை பார்த்து வந்தார். அப்போது அதே பகுதியில் வைரவேல் என்பவர் வேலை பார்த்து வந்தபோது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இருவரும் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டு வைரவேலின் சொந்த ஊரான சிறுவத்தூரில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் யமுனா வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து சின்னசேலம் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு போலீசார் யமுனாவின் சடலத்தை மீட்டு கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சுயேச்சை எம்எல்ஏ சிவசங்கரன், இவரது செல்போன் எண்ணுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதில் மறுமுனையில் பேசியவர் தன்னை அமலாக்கத்துறை அதிகாரி என கூறி அறிமுகம் செய்து கொண்டு, நீங்கள் கடந்த 2 ஆண்டுகளில் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக புகார் வந்துள்ளது, இதுகுறித்து விசாரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து சிவசங்கரனின் வீட்டிற்கு வந்த அந்த மர்ம நபர் சிவசங்கரன் வருமானம் மற்றும் சொத்து விவரங்களை கேட்டுள்ளார். சந்தேகமடைந்த அவர் உடனே ரெட்டியார்பாளையம் போலீசுக்கு தகவல் தெரிவித்தார். அடுத்த சில நிமிடங்களில் அங்கு வந்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த நபர் சென்னையை சேர்ந்த வரதராஜன் ஆழ்வார் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் இவர் வேறு யாரிடம் அமலாக்கத்துறை அதிகாரி என கூறி பணம் பறித்துள்ளாரா என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பள்ளிக்கரணை மயிலை பாலாஜி நகரை சேர்ந்தவர் பிரசாத். இவர் பெட்ரோல் பங்க் அருகே நண்பர்களோடு சேர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் 4 பேர் சேர்ந்து பிரசாந்தை கத்தியால் தலை, கழுத்து உள்ளிட்ட இடங்களில் வெட்டிவிட்டு தப்பியோடி விட்டனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த பிரசாந்தை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பிரசாந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த பள்ளிக்கரணை காவல்துறையினர் உடலை கைப்பற்றி முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நிகழ்ந்திருக்கலாம் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியான பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் சீனாவில் ஹாங்ஸே நகரில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் இந்தியா சார்பில் 191 வீரர்கள்
112 வீராங்கனைகள் என மொத்தமாக 302 பேர் பங்கேற்றுள்ளனர். பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கங்களை குவித்து வருகின்றனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இந்த நிலையில் தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் பாரா ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதல் T63 பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்று தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் மீண்டும் ஒருமுறை பெருமை தேடித்தந்த தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.